அதான் தீய ஊத்தி கொடுத்துருக்காரு. பாம்பு இருக்குமா? இப்படி ஓலைய போட்டு என்னத்துக்கு இருக்கும்? என்னத்தை எடுக்க போற? நான் ஒன்னும் எடுக்கல, நான் தான் இதெல்லாம் எடுக்கேன். அந்த செடி இந்த இடத்தை அதை நான் எல்லாம் எடுத்து அனுப்பிட்டு தர இருக்கேன். நான் யூடியூப் சேனல் உலகமே பார்க்கும். நான் எடுக்கிறது உலகமே பார்க்கும். இந்த கீழே நிலை எல்லாம் இருக்கான்னு பார்க்க கெட்டி அங்க மாட்டு கொண்டு போட்டானா? அது கெட்டி சைக்கிள் கெட்டா தாத்தா கூட ஒரு சாக்கு கொண்டு வரும் பராட்டி. தாத்தா வந்து பாவம் கொஞ்சம் சின்னதா அதாவது இது வந்து மாட்டுக்காக வந்து தயாரிக்கப்பட்ட புல். இது வந்து தான் பாம்பேயில் வந்து ஒரு குத்து 5 ரூபா 10 ரூபான்னு வாங்கி மாட்டுக்கு கொடுப்பாங்க. கோயில் கிராஸு, இட் இஸ் அ கிராஸ் யூஸ் டு கிவ் இட் ஃபார் கவன் பஃபல்லு. அதாவது இதை வந்து இந்த புல் வந்து வாங்கி அந்த மாட்டுக்கு விற்பாங்க. 600 ரூபாய்க்கு விற்பாங்க உஸ்கோ. யார் வெட்டினா? நீயா வெட்டினா? கிட்னேன்னு ஒரு அண்ணன் இருக்கான், அமிலத்தை ஊற்றுவான். வழி விட்டா நிச்சயம் சங்கடம். அவங்க வந்து தொட்டில் கட்டி நேக்கா இறங்கும்போது 2000 போனாலும் பரவாயில்லன்னு சொல்லியே வச்சுட்டு அவங்க இந்த இது ஊத்து வாங்கலாம். ஓ காசு என்ன? ஓ காய் பயம்ஸ்கோ தேசக்தேவோ உஸ்கோ சிட்டி மேக்க லேக்காத்தே உஸ்கோ தோட தோட இத்தனா 5 ரூபாய்க்கு பேச்சதே 10 ரூபாய்க்கு பேச்சதே உஸ்கோ காய் பேம்ஸ்கோ கிலாத்தே ஜோ புண்ணாக்கும் வச்சு உருண்டே உருட்டி 5 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. என் யூடியூப் சேனலில் பாருங்கள். உஸ்கோ காய் பயம்ஸ்கோ கானைக்கெலியே ஓ ரத்தை கானைக்கெலியே கரு சத்தையே ஓ நிக்கலையே ஓ பேஜன் டு கிவ் இட் ஃபார் கிராஸ் ஃபார் ஈட்டிங் ஃபார் கவ் ஆக்ஸ். தாத்தா இந்த திஸ் இஸ் அ கிளா நெல்லி இலை. வந்து கீழே வந்து சேர்ந்த நெல்லிக்காய் லைக்கேஸ். இது வந்து கிளா நெல்லி இலை. எனக்கு கிளா நெல்லி இலை கீழே வந்து நெல்லிக்காய் எனக்காக இருக்கும். இது வந்து மஞ்சள் காமாலைக்கு நல்லது. இது பேக் சைடு வேட்டு சீட் நெல்லிக்காய் எட்டு ரஃப் ஆயிட்டு சார் ஹோம் ஒர்க் டு யூ. ஸோ அதாவது பின்னாடி நெல்லிக்காய் எனக்காக இருக்கும், நெல்லிக்காய் எனக்காக இருக்கும். அதுதான் வந்து மஞ்சள் காமாலைக்கு நல்லது. திஸ் பேக் சைடு நெல்லிக்காய் லைக் திஸ் தட்ஸ் வெரி குட் ஃபார் ஜாண்டிஸ் டீச்சர் ஷுட் டீச் ப்ராப்பர்லி பயனாகுது. ஓகே ஜோ கிஸ்கா பிலா பிலா ஜாத்தி ஓ எந்தது தோஸ்கா ஹேவிங் அவே ரீசஸ் தோஸ்கார் ஹேவிங் எல்லோ கலர் இந்த நெல் தோஸ்கார் ஹேவிங் எல்லோ கலர் இந்த ஐ ஸோ ஜாண்டிஸ் ஸோ இட் இஸ் மோர் யூஸ்ஃபுல். திஸ் கிளா நெல்லி இலை இஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் சி தட் ஹியர் யூஸ் டு ஹேவ் லைக் என் நெல்லிக்காய் லைக் ஓகே. அதாவது இதை பார்த்தோன்னா கீழே வந்து நெல்லிக்காய் எனக்காக இருக்கும், நெல்லிக்காய் எனக்காக இருக்கும், அதுக்கு வந்து எனக்காக இருக்கும். இஸ்கா ஜாதை பேஜன் ஜாத்தியா யூஸ் கேலியோ ஜோ பிலா பிலா ஜாத்தியாக யூஸ் கேட்கும். அதாவது யாராவது ஒன்றுக்கு இருக்கையில் மஞ்சளாக போகுது, ரீசஸ் இருக்குல்ல. அப்புறம் இந்த நகத்தில் வந்து மஞ்சளாக இருக்குது, கண்ணில் மஞ்சளானா மஞ்சள் காமாலாக இருக்கும். மஞ்சள் காமாலாக இருந்துச்சுன்னா ரீசஸ் போக அப்புறம் ரத்தம் போக ஆரம்பிச்சிடும், உயிருக்கு ஆபத்து. அதனால் இப்போ கிளா நெல்லியை வந்து காலையில் நல்லா உருட்டி வெறும் பசும்பாலில் குடித்து அந்த வந்து மஞ்சள் காமால தீர்வதுக்கு இவ்வளோ தன்மை உண்டு. ஏன்னா உஸ்கா பிசுனைக்கா உஸ்கா பிச்சை கிளா நெல்லிக்காய் சேகரிக்கிறதே உஸ்கா பிசுனாச்சே பிஸ்கே சுப ஏன்னா ஓ கணக்கே பயிலானா உஸ்கா தூத்துரைக்கே உஸ்கா
काय के दूध का उसका दूध और गाय के दूध से उसका दूध के साथ में पी सकते हो, उसको पीस के गाय का दूध के पी सकते है भी ना, ड्रिंक ड्रिंक ना कुड़ी पियोन चलूँगा ओके ना, बिफोर ईटिंग बिफोर ईटिंग ना சாப்பிட முன்னால் கணிக்க பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. பிஸ்கே பிஸ்கேனா ஐயாட்டு மிக்ஸிட்டு மிக்ஸுனா மிக்சர் வச்சு அரைக்கணும், மிக்சர் வச்சு அரைக்கணும், மிக்ஸே பிசுனேக்கான்னு சொல்லுவாங்க. மிக்ஸே பிசுனாயி பாயிஜி ஓகே. திஸ் இஸ் திஸ் இஸ் த சின்ன சோட்டா. என்னது தாத்தா? மன தக்காளியா? என்ன தக்காளி? சின்ன தக்காளியா? அப்போ யார் என்ன சொல்லுவாங்க தக்காளியில? அது வேற என்ன? இட் இஸ் அ குட்டி தக்காளி. இட் மேக்ஸ் அவர் பாடி கூல். அது வந்து சின்ன தக்காளி, தக்காளியே போல இருக்கு. ஆனால் இந்த பழம் வந்து என்னவர் இட் இஸ் ஃப்ரூட் கலர் இஸ் லைக் இந்த கலர் வில் பி உடுபி கலர் உடுபி பிளாக் கலர். அதாவது இது வந்து அடாலசன் ஸ்டேஜ் குமரபருவத்தில் இது வந்து முத்தி பருவன்னா எப்படி ஆனால் இது வந்து எப்படி ஆகும்னா அது வந்து கருப்பாகும். ஒரு இறங்கத்தோ காலாக ஜாத்தி மாதிரி சரி தண்டா கண்ணிகளே அச்சலைங்க காசக்தே சாயே தண்டா அணைகளே மதத் பாடி கூல. அது உடம்பு வந்து சூட்டை தணிக்க பயன்படுத்துது. வேறு ஏதோ சரீர் இருக்கா தண்டா கண்ணிகளே விஜயங்க. இது எப்படி தாத்தா குடிக்கணும்? கொலையை அரைக்கணுமோ? அப்படியா? சரி சரி. இதெல்லாம் கேட்குமா இது? அப்படியா? இப்போ நல்லதுல இது கசக்கு கொஞ்சம் கசக்க இதெல்லாம் சுகருக்கு ஆகும். இப்போ பாயக்காய் கசக்காய் அது சுகருக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது கசக்கு சுகருக்கு ஆகணும். இதை அப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி தண்ணியில் சுட வச்சு பண்ணணும்னு பாட்டு தாத்தாவுக்கு நல்லா தெரியுது. வைத்திய வேலை தெரியும் என்ன பரவாயில்ல. அந்த காலத்து ஆட்கள்லாம் லேகியெல்லாம் பண்ணுவீங்களா? எங்கள் தாத்தாலாம் லேகியம் பண்ணுவோம். எங்கள் அப்பா அப்பா எங்கள் அம்மா பார்த்தா தாத்தா ஆமாம் கசக்கும் அப்படியா? சரி கணக்கா வச்சு. சரி சரி சரி. ஸோ மேக் இட் இன் மிக்ஸி டேக் ஏ ஜூஸ் அண்ட் டு ஈட் அண்ட் ஏ டு ட்ரிங்க் அதர்வைஸ் ஏ டு மேக் இட் லைக் ஏ சப்ஜி ஓகே. அதாவது வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த ஜாரை குடிக்கலாம். அந்த வெண்ணில் ஜூஸ் குடிக்கலாம் ஜாரை. அல்லது என்ன செய்யலாம்னா அது வந்து கீரை கறி கீரை கறி வச்சு கொஞ்சம் சீனி போட்டு குடிக்கலாம்னு சொன்னாங்க. அதை சப்ஜிக்கு ஐசை ரெக்து ஐசை ரெக்து தோட சுகர் டால்க்கு பீஸ் சக்தி ஓகே. சுகர் டால்க்கு உஸ்கோ பஜ்ஜி ஹரா பத்தி ஹர பத்திக்கா கைசை ரெக்தையோ ஹரா பஜ்ஜி உஸ்கா ரெக்கு உஸ்தோட சுகர் டால்க்கே ஓ பீ சக்தேவே ஓ கா சக்தே ஓ சப்ஜி ரெக்கே ஓ கா சக்தே ஹே ஓகே. This is the tomato plant. You see this? Tomato plant is like this, okay. So, this is the tomato plant. So, using this